வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, வெற்றிகரமாக 40வது நாள் வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பயணத்துல, நம்முடைய பயணத்துல பல சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டே இருக்கிற கேள்வி, பயிற்சியில் எப்படி கலந்துக்கிறது, அடுத்தது விந்து ஜெயம் பயிற்சினா என்ன, இது போல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளவோ முறை சொல்லிட்டோம், டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, என்னுடைய இமெயில் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு புதுசா பாக்குறவங்க அந்த விதத்துல தொடர்பு கொள்ளுங்க. மேலும் பல சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா நான் வந்து குரு வேதாத்ரி மகரிஷி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், அண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கத்துல இந்த பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த விதமா இருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோடு இணைந்து விந்து ஜெயம் பயிற்சி பண்ணா எனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேக்குறீங்க. அதான் திருமூலர் அதான் சொல்லுவாரு, இத்தவம் அத்தவம் என்று சொல்லும் மூடர்கள் எத்தவம் ஆகிலேன் எங்கு முடிக்கலேன் ஆச்சுங்களா, ஒத்துணர்வாருக்கு ஒல்லை ஊர்புகலாமே அப்படிம்பாரு. அதாவது நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலுமே, விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் கிடைக்க ஆரம்பிக்குமே ஒழிய உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதை பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கும் போது அது பண்ணலாமான்னு கேக்குறீங்க. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், பாரத தேசத்துல ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லா தவ முறைகளும், எல்லா குருமார்களும் சொல்லி கொடுத்த தவ முறைகளின் சாரத்தை தான் சுருக்கி நாம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம். சோ நீங்க வேற எந்த பயிற்சிகள் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த விதத்திலையும் கான்ட்ரடிக்ட் ஆகாது. விந்து ஜெயம் பயிற்சி பண்ணுவதற்கு மேலுமே உங்களுக்கு வந்து உத்வேகம் இருக்கும் சரிங்களா. எனக்கு ஒரு சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில் திருப்பணிக்காக வந்திருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, ஒரு ஒரு குருவுடைய பயிற்சியில் இருக்கிறேங்க, நான் வந்து வாசி பண்ணிட்டு இருக்கேன், ஏற்கனவே வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுடைய பிரம்மச்சரிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. அவர் வந்து அவருடைய சிறு இளம் வயதிலிருந்தே குறிப்பிட்ட பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஆழ்ந்து மணிக்கணக்கில் தவம் பண்ணுவார், இரவு 11 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணுவாரு, அது கிட்டத்தட்ட அப்படியே ஆழ்ந்து பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல தனக்குள்ளாக ஒடுங்கி பழகி இருக்கார். அதுதான பண்றோம், அதுக்குத்தானே நம்மளும் வந்து இவ்வளவு தவமுறைகளை கொடுத்து அதுக்கப்புறம் விந்து ஜெயம் பயிற்சி கொடுக்குறோம். அது நீங்க ஏற்கனவே குருமார்களால் நீங்கள் கற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா என்ன மாற்றம் வந்துற போகுது, எல்லாம் சிறப்பு தானே, நல்ல விஷயம் தான். அதனால நீங்க எந்த பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் எது இருந்தாலும் அது உங்களுக்கு ஏடட் அட்வான்டேஜ் தானே ஒழிய எந்த விதத்திலும் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ஈவன் நீங்கள் இன்னமும் வலிமையான மனிதராக மாறுவதற்கு உங்களுடைய அனுபவம் இன்னமும் உதவும். இந்த பேசிக்ஸ புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவோ பேரு தவறான பழக்கத்துல எதுவுமே தெரியாம சுத்தி குழம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிரம்மச்சரியத்துல நினைச்சு விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் செஞ்சு பல 100 நாட்கள் கடந்து ஒரு ஒரு நல்ல நிலைமையில் மனதளவிலும் உடல் அளவிலும் தேறி இருக்கிறது பலருக்குமே தெரியும். இங்க கமெண்ட்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க, பலரும் வந்து உங்ககிட்ட சொல்லியும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி அனுபவத்தால பார்த்தது. சோ அது போல ஏற்கனவே பயிற்சிகளில் இல்லாதவர்களே மேம்பாட்டு அடைஞ்சு வரும்போது, ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் மெச்சூரிட்டி அடைஞ்சு இருக்கிறதுனால எளிமையாக எந்த பயிற்சிகளும் இருந்தாலும் இதில் கலந்து கொள்ளலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். மேலும் நான் சொல்றேன், எல்லா வீடியோக்களையும் எப்படி கலந்துக்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் இன்னும் சில சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நான் வந்து மாடர்ன் செலிபஸில் இருக்கேன், கிளாசிக் செலிபஸில் இருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அனைவரிடமும் பணிவா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்முடைய பயிற்சி முறைகள் மொத்தமாக செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம் தமிழ் அப்படிங்கிற அளவுல மாறிடுச்சு. இனி எல்லா பயிற்சி முறைகளையுமே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்கள் வயதுக்கு நீங்க வந்து இப்ப 15-25 வயசுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு ஆகாம போயிருமா, இல்ல நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தீங்கன்னா ஒரு அடுத்த ஹீலிங் ஸ்டேஜ் உங்களால பண்ண முடியாம போயிருமா, ஒரு மனிதன் 18 வயசுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வரமாட்டாங்களா. சோ எல்லாவற்றையும் ஒரு குருகுல கல்வி முறையை போல ஆன்லைன் ப்ரோக்ராமாக 35 ஸ்டேஜ்ல இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா தவமுறைகளையும் இணைத்து, உடற்பயிற்சி எல்லாவற்றையும் இணைத்து மொத்தமா நம்ம கொடுத்துருவோம். அந்த பயிற்சி முறைகளை நீங்க நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் இணையதளத்தை பயன்படுத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க கரெக்டா. சோ அப்ப வந்து நீங்க முழுமையான பயிற்சி முறைக்குள்ள மாறிக்கோங்க. கிளாசிக் மாடர்ன் அப்படியே இருந்துட்டு பாதி பயிற்சிகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து, ஏன்னா நம்ம அடுத்து ஆட் பண்ற அப்டேட்ஸ் வந்து 30-31 ஸ்டேஜுக்கு தானே போகும், எப்படி முன்னாடி வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். அதனால ஒரே பயிற்சி முறையில மாறிக்கலாம். எதிர்காலங்களில் பல்வேறு மொழிகளில் நம்ம வந்து பயிற்சி முறைகளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி வர்ற சமயங்கள்ல நம்ம வந்து ஹீலர்ஸ் மோடு, மாடர்ன் மோடு அப்படியெல்லாம் பிரிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம இணையதளத்தை மெயின்டைன் பண்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப கடினமாயிருங்க. அதுக்காகத்தான் அப்படி பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக
சகோதரர்களின் கேள்வி பதில வேக வேகமா பாத்துடலாங்க. சகோதரர் கேட்டிருக்காரு, மனம் எனும் பசையால் உடலும் உயிரும் ஒட்டப்பட்டுள்ளது. பசை பிடிப்பை விட்டால் இரண்டும் பிரிந்துவிடும். வாழ்க வளமுடன். இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ட் தான், மனசு அப்படிங்கிற பசை, மனசுங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உடலும் உயிரும் ஒட்டி இருக்குது அப்படிங்கிறோம். ஆனா மனசு வேற உயிர் வேற கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? உடல் உயிர் போனதுக்கு அப்புறமும் ஒரு 24 மணி நேரம் இருக்கும் ஆச்சுங்களா. ஆனா மனசுமே வந்து எம்டி ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா உடலும் உயிருமே இருக்கும், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உயிர் அப்படிங்கறது போச்சுன்னா மனமும் இருக்காது உடலும் இருக்காது. ஆனா உயிர் அப்படிங்கிறது போச்சுன்னா மனசு சுத்தமா இருக்காது, உடல் இருக்கும் கொஞ்ச காலம். குழப்பமா இருக்குதுங்களா? அதாவது மனதை எப்போ ஒடுக்கி நமக்குள்ளாக உயிருக்குள்ளாக ஒடுக்கி நிக்கிற, உயிருக்குள்ளாக மீன் சூட்சும தேகத்துக்குள்ள, சூட்சும தேகமாக இருக்கும் உயிர் தான், உயிர் தான் சூட்சும தேகமா விரிவடையுது. சூட்சும தேகம் நம்ம கண்ணுக்கு தெரியாத தேகம், அந்த உயிர் மனமா வெளிப்பட்டு இருக்கு, புரிஞ்சுதுங்களா? அந்த மனமா வெளிப்பட்டு இருக்கிற அந்த உயிரை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம உடலுக்குள்ளாக ஒடுக்கி நம்ம தவமாற்றும் போது, மனசை எம்டி பண்ணும் போது இன்னமும் உடலும் மனமும் வலிமை அடையுது. அதுக்கு பேர் தான் தவம் ஆச்சுங்களா, அதுக்கு பேர் தான் தவம். மனசை வந்து போற போக்குல எல்லாம் விட முடியாது. போற போக்குல விட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரியா மாறி உங்களை பலவீனப்படுத்திடும். ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன், ஒரு மனுஷன் 10 நாட்கள் கடுமையாக உழைக்கும் போது எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுமோ அவ்வளவு ஆற்றல் அவன் ஒரே ஒரு முறை சுய இன்பத்தினாலோ உடல் உறவினாலோ இனப்பெருக்க செயல்பாடுகளின் மூலமாக ஆற்றலை வெளியேற்றும் போது வேஸ்ட் ஆயிடும் ஆச்சுங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே மனசுல 3 நாள் பயங்கரமா மனதளவில் அது இது டிவி அது இதுன்னு பயங்கரமா பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுமோ அத்தனையும் ஒரே ஒரு முறை நீங்கள் உயிராற்றலை விரயம் செய்யும் போது, உயிரணுக்களை விரயம் செய்யும் போது அந்த பாதிப்பு வரும் ஆச்சுங்களா. அப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கவனிங்க. மிகவும் சூட்சமமான விஷயம், மனசு நமக்குள்ள ஒடுங்கணும் ஆச்சுங்களா. மனம் நமக்குள்ள ஒடுங்கணும், அதே சமயத்துல உயிராற்றல் விரயமாவது தவிர்க்கப்படணும். அதே சமயத்துல உடல் உழைப்புனாலும், உடல் உழைப்பு ஓரளவு தேவைப்படும். ஏன்னா உடல் உழைப்புல ஒரு ரகசியம் பாருங்க, நீங்க உடல் உழைக்கும் போது உங்களை கவனித்து கொண்டே உழைச்சிங்கன்னா உங்களுடைய கவனம், அதாவது மனம், அதாவது உயிர் உங்க உடலுக்குள்ளதான் போகுது, ஆற்றல் போகுது, உடல் வலிமையும் அடையும் ஆச்சுங்களா. சோ உடல் இயங்கும் போது வலிமையும் அடையும். ஏன் அதை ஜிம்முக்கெல்லாம் போறோம் இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ் அது பண்ணும் பண்ண பண்ண அந்த கவனத்தை அந்த பாகங்கள்ல வச்சு 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 அதுக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்து அங்க வலிமை அடையுது. ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு எந்திரிச்சிங்கன்னா உடம்பு எவ்வளவு வலிமை அடையுது, நமக்குள்ள மனசு நமக்குள்ள போகும்போது அவ்வளவு வலிமை அடையுது. ஒரு முட்டை எப்படி இருக்கு பாருங்க, ஒரு முட்டை நீங்க எடுங்க, அதை உடைச்சிங்கன்னா லிக்விடா இருக்கு, அதுல என்னதான் இருக்கு, தண்ணி தானே இருக்கு, தண்ணி தானே இருக்கு. அதை ஊத்தி விட்டீங்கன்னா ஊத்தலாமே, அடிச்சு ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமே. ஆனா அதை ஒரு 30 நாள் கோழிங்கிற அது கோழி அது அந்த முட்டை மேல உட்காந்து தவம் பண்ணும், 25 நாள் தவம் பண்ணும். அந்த தவம் பண்ற அந்த ஆற்றல் வந்து பூர்ண நிலையில தவம் பண்ணும் போது அந்த முட்டை 25 நாள் கழிச்சு அப்படியே பிரிஞ்சு குஞ்சா வெளியில வருது பாருங்க. அந்த தண்ணி தானே, அந்த லிக்விடு தானே, அந்த லிக்விடுக்கு என்ன மதிப்பு இருக்குது, ஆற்றல் விரையும் பண்ணு பண்ணுங்கிறாங்களா, அந்த லிக்விடு தான் குஞ்சா மாறி. அந்த குஞ்சை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு, அதே குஞ்சு வளர்ந்து கோழியா மாறுது. அதே மாதிரிதானே மனுஷனும் லிக்விடு மாதிரி ரிலீஸ் பண்ண என்னங்க ஆயிடுது அப்படின்னா, அதை நீங்கள் தவம் செஞ்சு அடகாத்தீங்கன்னா அது உங்கள் வாழ்வை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிரும் ஆச்சுங்களா. அதுக்கு தவம் அப்படிங்கிறது மனம் ஒடுங்கணும், மனசு வந்து பசைதான், அந்த பசையை நமக்குள்ள வச்சுக்கணும், வெளியில கொண்டுட்டு போய் செலவு பண்ணக்கூடாது. அந்த பசையை நமக்குள்ளாக வைத்து கொண்டு இருக்கும் போது உடலும் உயிரும் வலிமை அடையும். மனம்ங்கிற அந்த பசையை வெளியில விட்டுட்டு இருந்தீங்கன்னா உடலுக்கும் உயிருக்குமே வந்து கனெக்டிவிட்டி குறைவாக ஆரம்பிச்சிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, எனக்கு வயது வந்து 19 ஆகுது, நோ ஃபேப்ல இப்ப 27 நாள் இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 10-15 நாள் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு எனக்கு, லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க, உமன் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்கும். நவ் நான் லீவுக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது 21 நாள் இருந்தேன் பிரம்மச்சரியத்துல திங்கக்கிழமை, நவ் இட் இஸ் சண்டே 7 நாள் ஆச்சு, ஐ டோன்ட் கெட் எனி பெனிஃபிட்ஸ். ஆனா யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நோ அட்ராக்ஷன், எனர்ஜி இருக்கு லைட்டா பட் எதுவுமே பண்ண முடியல, தோணல, ஐ திங்க் இது பிளாட் லைனா இருக்கும்னு இருக்குமான்னு தெரியல, பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முன்னாடியிலிருந்து ஃபேட் லைன் வந்து இப்ப இல்லை. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே,
நீங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் நான் அதை பலமுறை நான் சொன்னதுக்கு கான்ட்ரடிக்ட் ஆயிடுறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி நீங்க கேட்ட மிஸ் பண்ண சில கேள்விகளை படிச்சிடறேன். எவ்வளவு நாள் பிளாட் லைன் இருக்கும்? இயர்லி பிளாட் லைன் ஒரு 30 நாள்ல இருக்கும் இரு வருது. ஏன்? அடுத்தது, நோ ஃபேப் ரியல்லி ஹெல்ப் டு அச்சீவ் மை ட்ரீம்ஸ் MBBS. நவ் ஐ ஆல்ரெடி ஜாயின்டு அனதர் காலேஜ் பட் ஐ வாண்ட் டு அச்சீவ் மை ட்ரீம். பிஃபோர் நோ ஃபேப் யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் விட்டு போயிருவாங்க. நவ் இட் இஸ் ஸ்லோலி ஹீலிங் பெட்டர். அடுத்தது, நவ் இன் ஃபிளாட் லைன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. மருத்துவத்துறையில் பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும்னு விரும்புறீங்க, மருத்துவம் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும் போதே பிறரின் நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல மனசு உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க. அது வந்து நீங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்றேன். வெளி உலகத்திடம் இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதையும் பிரம்மச்சரியத்தை பேஸ் பண்ணி அந்த ஆற்றலை கொண்டுட்டு போய் வெளியில அப்ளை பண்ணி அது மூலமா நம்ம பெனிஃபிட் வாங்கி அதுல ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு பழகிருக்கீங்க இல்லையா? ஏன்னா அந்த ஒரு ஆர்வம் நமக்கு வந்து, நான் பிரம்மச்சரியத்துல எவ்வளவு நாள் கிடக்கும் போது நான் வெளியில போகும்போது ஒரு மரியாதை வரணும் அப்படிங்கிற அந்த அந்த வேண்டுதல் இருக்கு, அந்த தேடல் இருக்கு இல்லைங்களா? அதைய கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரியா? ஏன்னா நம்ம வந்து வெளி உலகத்துல வந்து எது இருக்கணுமோ அது இருக்கட்டும், அது மரியாதை வந்தாலும் அது பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஒரு சில மரியாதை வரலைனாலும் அதுக்கு வந்து நீங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வருத்தப்படாதீங்க சரியா? அது மூலமா உங்களை நீங்க பாதிப்புக்கு உள்ளாக்கிக்கிறீங்க சரிங்களா? அப்புறம் இது 10 நாள், 5 நாள், 20 நாள் இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆச்சுங்களா. பிரம்மச்சரிய பயணத்துல திருமணம் ஆகாமல் இருக்கும் நீங்கள் நிரந்தரமாக நிரந்தர பிரம்மச்சரிய யோகியாக ஆற்றல் விரயம் செய்யணும்னு என்ன தேவை இருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க. ஆற்றல் விரயம் செய்யாமல் ஒரு 48 நாள் 3 மண்டலமாயினும் கடந்துவாங்க, எதிர்பார்ப்புகளின்றி கடந்துவாங்க. நீங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதே சமயத்துல அது மூலமா எதையும் எதிர்பார்க்காம கடந்துவாங்க சரிங்களா? அப்புறம் எனக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறதுனாலயே நம்ம வந்து அது நமக்கு பயன்பட்டுன்னு சொல்ல முடியாது. உங்கள் தோட்டத்துக்கு கிணத்துல தண்ணி நிறைய இருக்குதுங்கிறதுனாலயே உங்கள் தோட்டம் முழுமையும் பூத்து குலுங்கிறாது. அந்த நீரை எடுத்து நீங்க உங்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இருக்குல்ல, நீங்க வெளி உலகத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, வெளி உலகம் ஒரு மயக்கம் மிகுந்த உலகம், மாயை சரிங்களா? அது அது என்ன எதிர்பார்க்குதோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு போதையை போல ஆயிரும். அப்புறம் நான் நீட்டா டீக்கா ட்ரெஸ் பண்றது, அது பண்றது, இது பண்றதுன்ட்டு போயிட்டு அது பண்ண 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 அந்த நான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு 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 அந்த பாதையில அந்த மரியாதை அதுகளை வரத செய்யும். ஆனா அதுல ஏன் மயங்கி போகணும் ஆச்சுங்களா? ஒருவேளை அப்படி உங்களுக்கு விருப்பம், வெளி உலகம் நம்மளை அப்படியே அப்சர்வ் பண்ணி அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க உங்கள் உடலை கவனிங்க, யோகா பண்ணுங்க. உங்கள் உங்களுடைய எனர்ஜி மனசு மூலமா விரயமாகுது. இப்போ அதை ஒடுக்குங்க, மனசை ஒடுக்கி தவம் பண்ணுங்க. ஒரு ஒரு மணி நேரம் தவம் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்புறம் எப்படி ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ணலாம், விந்துஜயம் பயிற்சி பண்ணுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. கிணத்துலயே தண்ணி வச்சிருக்கிறேன், நான் கிணத்துல வந்து எனக்கு 1/2 டேங்க் வந்துருச்சு, 3/4 டேங்க் வந்துருச்சு, 10 நாள் தண்ணி ஊறிடுச்சு, 20 நாள் ஊறிடுச்சுன்னு பார்த்துட்டு கிணத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காம அதுல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு எந்தெந்த மரமெல்லாம் உங்களுக்கு வலிமை அடையணும்னு விரும்புறீங்களோ அந்தந்த மரத்துல எல்லாம் கொண்டு தண்ணி ஊத்துங்க. அது எப்படி தண்ணி ஊத்துறது? மனசுதான், பயிற்சி தான், யோக பயிற்சிகள் தான். அதுக்கு தானே எல்லா குருமார்களும் எவ்வளவு விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கு. ஒழுக்கம்னு எல்லா மதங்கள்லயும் எப்படிங்க வந்தது? இதுக்கு தானே நம்ம ஒழுக்கமா இருக்கணும், நான் இந்த காலை கடன்கள் இது செய்யணும். இப்ப இஸ்லாமிய சமூகத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா அவங்க அந்த 5 காலம் தொழுகை பண்றது. இப்படி அந்த 5 காலம் தொழுகையில என்ன நடக்குது பாருங்களா, அது அற்புதமான விஷயம். 6 கால பூஜை கோயில்கள்ல நடக்குது. கோயில்னா நம்ம உடம்புதான் கோயில். 6 கால பூஜை பண்ணுங்க நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. அது கோயில்ல போய் முடக்கி விட்டோம், அது கோயில் கலவா அப்படின்ட்டு. ஆனா நமக்குள்ள கவனிக்கிறோம்ல, ஒரு ஒரு 4 முறை 5 முறை நமக்குள்ள நம்ம உடலை நம்ம இதையெல்லாம் கவனிக்கும் போது நம்ம எனர்ஜி நமக்குள்ளேயே ரீசார்ஜ் ஆகும் போது நம்ம வந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா? கிணத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறவங்களும் வெளி உலகத்துல சூப்பரா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா அவங்க அந்த கொஞ்சம் நெஞ்சு ஆற்றல கூட தண்ணி வந்து மெருகேத்தி மேம்படுத்தி அங்க செலவு பண்ணிக்கிறாங்க சரியா? நம்ம கிணத்துல தண்ணி வச்சிருக்கிறோம், நம்ம எங்க செலவு பண்ணணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்ப நான் வந்து நான் என்னை பார்த்துட்டு சகோதரர்கள், ஆனா நீங்க ஏங்க நான் தோலெல்லாம் பெருசா ஜைஜாண்டிக்கா அப்படியெல்லாம் வரல, முகமது அலியெல்லாம் அப்படி ஆயிட்டார், எனக்கு அதுல ஆற்றல் செலவு பண்றதுக்கு விருப்பம் இல்லை ஆச்சுங்களா? நம்ம இறைவனிடம் நம்மை அர்ப்பணிச்சுட்டு நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம், நமக்கு தேவையே இல்லையே, நான் எதுக்கு அப்படி ஆகணும். அந்த மாதிரிதான் நீங்க வந்து எதை விரும்புறீங்க அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அதனோடு ஈசன் வருவாரு, இறை அருள் சேர்ந்து வரும். ஏன்னா நீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறீங்க. நீங்க ஸ்டெப்ஸே எடுக்காம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? நீங்க என்ன விரும்புறீங்களோ ஸ்டெப்ஸ் எடுங்க சரியா? நான் எனக்கு இது முக்கியம்னு நான் இப்ப பண்றேன் ஃபாலோ பண்றேன்னா அது நீங்க பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன, உங்களுடைய பர்த் பர்பஸ் என்ன, நீங்க இதெல்லாம் விரும்புறீங்கன்னா
முடிந்த அளவு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு உங்களை மேம்படுத்திக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, தானா வர வேண்டியது வர ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு, எழுதி கையில் எழுதி அனுப்பியிருக்காரு, நான் படிச்சிடுறேங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் உங்களை வெகு நாட்களா பின்தொடர்ந்து வருகிறேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக நிறைய உங்களுடைய பேச்சுக்களை நான் கேட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 7 வருடமாக கைப்பழக்கம் செய்து வருகிறேன். கல்லூரி முடித்து 5 வருட காலமாக நான் எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் போட்டித் தேர்வுக்கு என்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இருந்த போதிலும் நான் எழுதிய அனைத்து தேர்வுகளிலும் தோல்வியை சந்தித்து இருக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரர். இது போல தோல்வி அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். மனுஷன் இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. சரி, நான் மறுபடியும் படிக்கிறேன். என்னென்ன எழுதி தேர்வுகள்? குரூப் 4 2022 ஃபெயில் ஆயிட்டேன். குரூப் 2 2022 ஃபெயிலு. எஸ்ஐ எக்ஸாம்ல 2022 ஃபெயிலு. போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல ஃபெயிலு. எஸ்ஐ எக்ஸாம்ல ஃபெயிலு. பிசி எக்ஸாம்ல ஃபெயிலு 2023. குரூப் 4 2024 நல்லா எழுதலை. இவ்வாறாக இருக்க நான் இருக்க மேலும் வரக்கூடிய தேர்வுக்காக என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். விந்துதான் சொத்து, வித்துதான் சொத்து என எல்லாம் தெரிந்தும் என்னால் அதனை வீணடிக்காமல் இருக்க முடியவில்லை. என்னுடைய கர்மாவோ என்னவோ அதற்கு எனக்கு மேலும் எதுவும் தெரியவில்லை. இப்போது படிக்கும் படிப்பு கூட என்னால் அதிக நேரம் கவனம் குவித்து படிக்க முடியவில்லை. உடல் எப்போதும் சோர்வாகவே இருக்கிறது. தூக்கம் வந்து விடுகிறது படிக்கும் போது. நீங்கள் கடைசியாக தொடங்கிய சேலஞ்சில் கூட நான் பதிவு செய்து கொண்டு 1 வாரம் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டேன். அதற்கு மேல் என்னால் இதனை தொடர முடியவில்லை. எனக்கு தற்போது 27 வயது ஆகிறது. அப்பாவிற்கு சமீப காலமாக உடல்நலம் சரியில்லாத காரணமாக உள்ளது. நானும் வேலை வாங்க வேண்டும். உடலிலும் சோர்வு, பயம், பதட்டம் எல்லாம் வந்து என்னை ஆட்கொள்கிறது. இன்று 3 மாதத்தில் வரவிருக்கும் தேர்வில் நான் வெற்றி பெற வேண்டும். அண்ணா என்ன செய்ய? வீடியோவில் இதனை படித்து காட்ட வேண்டாமண்ணான்னு போட்டீங்க. ஐயோ, நான் எதையுமே படிக்கிறது இல்லைங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன், நான் பாட்டுக்கு படிச்சிருவேன். ஆனா உங்க பேரை நான் சொல்லல, தயவு செஞ்சு தவறா எடுத்துக்காதீங்க. வாழ்க வளமுடன். எனக்கு இமெயிலும் அனுப்புனீங்கன்னா அதை நம்ம பப்ளிக்காக பதில் சொல்லிடுறது பெயர் பிடிக்காம ஆச்சுங்களா, பலருக்கும் பயன்படுத்தும்ட்டு. அதே மாதிரியே நீங்களும் நல்ல எண்ணத்தோடு அப்சர்வ் பண்ணிக்கோங்க, வருத்தப்பட்டுறாதீங்க. நான் இமெயிலில் படிக்கிறேன்ட்டு. வீடியோவில் இதனை படித்து காட்ட வேண்டாம்னு இருக்கீங்க, மன்னிச்சுக்கோங்க, படிச்சிட்டேன். எதிர்காலத்தை பற்றி பயமாக உள்ளது. வாழ்க வளமுடன். பெயரை படிக்கல. 1 நாளைக்கு 3 முறை 4 முறை என்ற அளவில் வீணடிக்கிறேன். என்னால் 1 நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு முட்டுச்சந்துக்குள்ள போய் நின்றுக்கிறேன், வேகமா போறேன். ஒரு எவ்வளவு தடவை நான் போனாலும் ஒரு முட்டுச்சந்துக்குள்ளேயே போய் போய் நிக்கிறேன். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சரியான பாதையில போல, நமக்கு பாதை தெரியல போல. 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம்னு வீணடிச்சுட்டே இருந்தா நமக்கு எப்ப போனாலும் தப்பான ரிசல்ட்டே வந்தா நம்ம என்ன முடிவு பண்ணணும்? சரி, 3, 2, 5 அப்படிங்கிறது கணக்கு. ஆனா நீங்க 3, 1, 5 அப்படியே கணக்கு போட்டு போட்டு எழுதி 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 எழுதிட்டே இருந்தீங்கன்னா அதனால யாருக்கு நஷ்டம்? உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருத்தம், உங்களுக்கு வருத்தம். சில விஷயங்கள் வேண்டாம் என்று இறைநிலை உங்களுக்கு உணர்த்தும், சூட்சுமமாக உணர்த்தும். சரிங்களா? அது சூட்சுமமாக உணர்த்தும் போது உங்களுக்கு அன்னீசியா இருக்கும். இறைவன் உங்களுக்குள்ள தங்க மாட்டாரு, வெளியேறி கொண்டே இருப்பாரு. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தவறான இடத்துல இருக்கீங்கிறத இதுலயே புரிஞ்சுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி வந்து ஆகுதுன்னா இடத்தை மாற்றுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயம் உங்களுக்குள்ளாக இருக்கும் ஈசனுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறதுனால அவர் வெளியேறிடுறாரு. அதுக்கு நீங்களா முயற்சி செய்யலினாலும் நைட் ஃபால் ஆயிரும். அதனால நீங்க இன்னொரு 3 மாதத்துல எக்ஸாம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இறைவன் மேல பாரத்தை போடுங்க. இந்த தடவை நான் பாஸ் ஆயிட்டேன்னா முழுமையா முயற்சி பண்ணுங்க. பாஸ் ஆயிட்டேன்னா ஓகே, இல்லைனா மாற்றுப்பாதையை சிந்தியுங்கள். வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். புரிஞ்சுதுங்களா? நான் அதான் சொல்றேன், இப்ப இருக்கிற இந்த கலிகாலத்துல 1000 பேர் 2000 பேர் வேலைக்காக 10 லட்சம் பேர் எனர்ஜியை விரயம் செஞ்சுட்டு ஓடுவது எந்த விதத்துல உங்களுடைய ஆற்றலை, எவ்வளவு பொக்கிஷமா இருக்கிற ஆற்றலை எவ்வளவு கொடூரமா விரயம் செய்யறீங்க? 5 வருடமா ஒன்னும் மனதளவுல விரயம் செய்யறீங்க, மக்கப்பா அது இதுன்ட்டு. இல்லைன்னா இது போல சுய இன்பம் போன்ற விஷயத்துல விரயம் செய்யறீங்க. யாருக்கு எந்த பலனுமே இல்லாத நீங்கள் உங்கள் சுயநலத்தை நினைத்து கொண்டு உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். புரிஞ்சுக்கோங்க, நான் படிக்க வேண்டான்னு சொல்லல. அது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா ஒரு டைம் வச்சுக்கோங்க. இந்த முறை 2 முறை முயற்சி பண்ணுவேன், என்னோட லக்கு. நான் படிச்சு உங்களுக்கு செட் ஆகி வந்தா நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆகல அப்படின்னா சுத்தி இருக்கிற எத்தனை பேரோட மன வருத்தத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க. இலவசமா உணவு சாப்பிட்டு அவங்க கிட்ட காரணத்தை சொல்லி கொண்டு, நம்ம சோம்பேறித்தனத்துக்கு அவங்க கிட்ட காரணத்தை சொல்லிட்டு
நம்ம சோம்பேறித்தனமா சுத்திட்டு இருக்கிறோம். நீங்க இறைவனை நம்பாம, உங்களையும் நம்பாம, அடுத்தவங்களையும் அடுத்தவங்களுடைய, இது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க வந்து அடுத்தவங்களுடைய உழைப்பின் மூலமாக உண்டு உடுத்தி உறங்கி இத்தனை வயசாயிட்டும் நம்ம சும்மா சுத்திட்டு இருக்கிறோம்னா அவங்களுக்கு பலவீனமாய் ஆய் ஆய் கடைசியில நம்ம தனியா நிப்பா, அப்ப ஒட்டாண்டியா நிக்கும் போது ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எங்களை சுத்தி கொஞ்சம் புண்ணிய பழங்கள் இருக்கும் போதே நீங்க விழிச்சுக்கணும், சரியா? புண்ணிய பழங்களை எல்லாம் உட்காந்தே கரைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம தனியா நின்று கஷ்டப்பட வேண்டி வரும்போது அப்புறம் யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இது போல பல சகோதரர்கள் என்னைய தொடர்பு கொண்டிருக்காங்க. இது போலன்னா உங்களை சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். எந்த மாதிரி அப்படின்னா, 30 வயசு 35 வயது வரை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்றோனே தெரியாமல், குடும்ப உறவுகள் நட்புகள் எல்லோரிடமுமே மதிப்பு இழந்த பிறகு, நம்ம வாழ்க்கையில என்ன பண்றதுனே தெரியாம கடைசியில குடும்பங்கள்லாம் தன்னை விட்டு போய் தனி ஆளா நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயாவது சென்று தன்னுடைய சோம்பேறித்தனத்திற்கு தீனி போட்டு கொள்ளலாம் என்று பலரும் தவறான வழிகளுக்குள்ள போற மாதிரியான பலரையும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இளைஞர்களே, நீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைக்கலைனா, நீங்க வந்து திருமணமானவர் திருமணத்தை வந்து கொச்சைப்படுத்த முடியாது. சுய இன்பத்தை திருமணம் செய்து கொண்டவராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க வந்து உங்கள் ஆற்றலை அதுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஆச்சுங்களா? நீங்க ஒண்ணு உங்க வாழ்க்கையை ரீடிசைன் பண்ணணும் ஆச்சுங்களா? செட் ஆகலைன்னா விடணும், இந்த பக்குவம் வரணும். செட் ஆகலைன்னா அதை பிடிச்சி தொங்குறன்னு தொங்கிட்டே இருந்தீங்கன்னா பயன் இல்லை. வேற யாராச்சும் பாருங்க, நீங்க வேற எதையாச்சும் கவனிச்சீங்கன்னாலே பிரம்மச்சரியத்துல நின்று உங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணி போங்க. மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு கிடைக்காதா, ஒரு 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு போங்க. சில வருடங்கள் அமைதியா செய்யுங்களே, வேலைக்குதான் போங்களே, உடம்பு வளைஞ்சு இந்த முயற்சி பண்ணிருங்க. ஒர்க் அவுட் ஆகலைன்னா துணிஞ்சு போங்க. இந்த மாதிரி அவமானமாயி மனசு வருத்தப்பட்டு இப்படி நொந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு வெளிப்படையா வெளி உலகத்துல போய் ஃபேஸ் பண்ணிடலாம், புரிஞ்சுதுங்களா? நாளடைவுல சில வருடங்கள்ல நீங்க பிக்கப் ஆகி வந்துருவீங்க. நல்லா கவனிங்க, அரசு வேலையில போய் பெருசா யாரும் சம்பாரிச்சாலும் வர முடியாது. அதுலயே எவ்வளவு ஏமாற்று, எத்தனையோ விஷயங்களை வந்து தாண்டி வர வேண்டியது இருக்கு. அதனால இதுவே சாதாரணமா நல்லா படிச்சு ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள போய் மாசம் 500,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, ஏன் அவங்க வந்து போய் முடிஞ்சிருச்சு, நம்மனால வந்து இதுல சிக்கிட்டோம்? ஏன்னா நம்ம வேற பாதையில வந்துட்டோம். இந்த பாதை தவறுதான் அப்படின்னு புரிஞ்சுட்டீங்கன்னா தாராளமா வேற பாதைக்கு மாறிக்கலாம். முயற்சி பண்ணுங்க, சரியா? அதுக்கு ஒரு டைம் லிமிட் வைங்க, 3 மாசம் இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேலாம் முயற்சி பண்ண போறது இல்ல. இதுக்கு மேல நான் 99 மார்க் எடுத்தா பாஸ், இதுக்கு மேல நான் 98.7 எடுத்தாலும் ஃபெயில் தான், இதோட முடிவு அப்படின்னு வெளியில் வந்துருங்க. இது போல குரூப் எக்ஸாம் எழுதுறவங்கள வருடங்களை வீணாக்கி வீணா போனவங்க தான் அதிகம். ஸ்லாட்டர் ஷீட் மாதிரி சோம்பேறித்தனத்துக்கு ஒரு பட்டயம் ஆச்சுங்களா? அதனால தயவு செஞ்சு பிரம்மச்சரியத்தில் இருப்பவங்க விழிச்சுக்கோங்க. பொதுவா இருக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது, என்னவோ பண்றாங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க, நம்ம பயணத்துல இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால வெளியில வந்துருங்க, சரிங்களா? ஒத்துவலைனா வெளியில வந்துருங்க. இன்னொரு 3 மாசம் முயற்சி பண்ணிட்டு, அதுக்காக எனக்கு வரவே இல்லை, இன்னமும் நான் 5 வருஷம் முயற்சி பண்ணணும், நான் என்ன பயிற்சி பண்றதுன்னு தெரியல, கேனத்தனமாலாம் கேட்டு வரக்கூடாது, சரிங்களா? வாழ்க வளமுடன். டியர் பிரகாஷ் பிரதர், டெல் மீ பிரீஃப்லி அபவுட் ஓஜஸ் அண்ட் நீங்கள் வீடியோஸ்ல கொஞ்சம் நேரம் கியூ அண்ட் ஏ தான் கொஸ்டின் ஆஃப் செமன் அண்ட் சம்திங் கோட்ஸ் ஆஃப் பிரம்மச்சரியா இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஓஜஸ் தேஜஸ் நைஸ்டிக பிரம்மச்சரியம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதாவது நம்முடைய பயிற்சி முறைகள்ல நம்முடைய தமிழ் மொழியில் நம்முடைய இந்த ட்ரெடிஷ்னலா இருந்துட்டு இருக்கிற பயிற்சி முறைகள்ல பிராணன்னு சொல்லுவோம் ஆச்சுங்களா? ஓஜஸ் அதெல்லாம் வடமொழியிலிருந்து இங்க வந்து தேஜஸ் ஓஜஸ் அதெல்லாம் அங்கிருந்து வந்தது. அது இதுதான் மீன் பண்ணுது ஆச்சுங்களா? தமிழ் சொல் வட சொல் உணர்த்தும் ஈசனை உணர்ந்துக்கோங்கன்னு திருமூலர் சொல்லுவாரு. மொழி பத்தி எல்லாம் ஒரி பண்ணிட்டு ஆற்றல் விரையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உறுதியா. அதனால நான் சொல்றேன், பட் ஓஜஸ் அப்படிங்கிறது நம்முடைய பிராணனை நம்ம மேல எடுத்துட்டு வர்றோம் ஆச்சுங்களா? பிராணன் தான் ஓஜஸ். தேஜஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை ஆச்சுங்களா? அது நம்ம எந்த விதத்துல ஆற்றல் செலவு பண்றோமோ, ஒருத்தருக்கு தேஜஸ் அவங்க செய்யற வேலைகள் இருக்கும் சரிங்களா? ஆளை பார்த்தா ஒண்ணுமே முடியாது, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவங்க செய்யற வேலை அவ்வளவு திருத்தமா இருக்கும், ஏன்னா தேஜஸ் அங்க வெளிப்படுது. அவங்க எனர்ஜி எங்க செலவு பண்றாங்களோ அந்த இடத்துல தேஜஸ் உருவாகி வரும் சரிங்களா? சோ அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததாக நைஷ்டிக பிரம்மச்சரியம் பற்றி நம்ம பல வீடியோக்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பிரம்மச்சரியத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிட்டே இருக்கிறதுனால அதனுடைய வேறு வேறு கார்னர் லுக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்குள்ள நம்ம போய் போய் டிஸ்கஷன் போய் போய் நின்றதுனால நம்ம மெயின் கோர் அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் தான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மச்சரியம் இல்லைன்னா, ஒரு மனிதன் பிரம்மச்சரியம் அப்படிங்கறதுல நிலைக்க முடியலைன்னா அவங்க அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் மாதிரி, அஸ்திவாரமே இல்லாமல் மாறிடும்.
அஸ்திவாரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த கட்டடத்தை பத்தி பேசிதான் என்ன பயன் ஆச்சுங்களா. அஸ்திவாரத்தை பற்றியே நம்ம பேசிட்டும் இருக்க முடியாது, ஆனாலும் அந்த அஸ்திவாரத்தை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம பேசிக்கொண்டும் இருக்கிறோம். பிரம்மச்சரியத்தை தவிர்த்து, செலிபஸியை தவிர்த்து எதுவுமே நம்ம சேனல்லையும் இல்லை, பயிற்சிகளிலும் இல்லை. அதுதான் ஃபவுண்டேஷன். நீங்க எந்த உலகத்தில் உள்ள எந்த அரிய பயிற்சிகளை செஞ்சாலும் ஃபவுண்டேஷனை வந்து புடிச்சுக்கோ, ஃபவுண்டேஷனை விட்டுறாதீங்க. ஃபவுண்டேஷனை விட்டா, நீ விட்டா நான் கெட்டேன் அப்படிங்கிற மாதிரி, உயிரை விட்டா உடல் கெட்டுருவோம், ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரிய கடைபிடிப்பதனால் அஷ்டமா சித்துக்கள் ஏற்படுமா? அஷ்டமா சித்து என்றால் என்ன? அதை பெற என்ன செய்ய வேண்டும்? குண்டலினி பாம்பு கிளம்பினால் அஷ்டமா சித்து கிடைக்குமா? குண்டலினி பாம்பு அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள், உயிராற்றல் மேல எழும்பி வர்றது, அது சுழல்றதா வரும் ஆச்சுங்களா. ஒரு ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, பூமியில சுழல் உருவாகும், பார்த்துருக்கீங்களா, காத்து சுழல் உருவாகும். ஒரு ஆற்றல் மேலே வரணும், மேலே எடுத்துட்டு வரணும்னா, இயற்கையா வரணும்னா, அந்த காற்று சுழல் ஏற்பட்டு மேலே வரும் ஆச்சுங்களா. அந்த சுழல் உயிருக்குள்ளாக ஏற்படுற அந்த சுழல் தான் குண்டலினி நாகமாட்ட நம் சித்தர்கள் எழுதுனது, சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த உயிராற்றல் வந்து இயற்கையா எப்படி மேலே வரும், அது ஒரு சுழல் ஏற்பட்டு மேலே வர்றது குண்டலினி. அந்த சுழலுக்கு இரண்டு தலைகள் இருக்கு, வடகலை இடகலை அப்படின்னு இருக்கு. அந்த குண்டலினி, அதாவது நம்ம சுவாசம் தான், இடகலை சுவாசம் வடகலை சுவாசம் சொல்லி. இது எஜுகேஷன் சிஸ்டமாக பல்வேறு யோசிச்சு பாருங்களேன், பல்வேறு பல நூறு ஆண்டுகள் இது இதெல்லாம் எஜுகேஷனா இருந்ததுனால ஒவ்வொருவரும் அந்த எஜுகேஷனுக்குள்ள ஊறி 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 அதை மேம்படுத்திட்டே வந்திருப்பாங்கல்ல. அப்படி மேம்படுத்திட்டே வந்ததுதான் குண்டலினிக்கான பாம்புங்கிறது, வாழைன்னு சொல்றது, இது எல்லாமே அப்படியாக மேம்படுத்தப்பட்டு வந்த விஷயங்கள் தான். அடுத்தது, சித்துக்கள் எப்ப கிடைக்கும்னா, குண்டலினி ஆற்றல் மேல வந்த உடனே சித்து கிடைக்காதுங்க. குண்டலினி ஆற்றல் மேல வந்துருச்சுனாலும் அது எப்ப மேல வரும்னா, நம்முடைய உயிரணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு அந்த சுழலை எழுப்பி நம்ம மேல கொண்டு வந்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காகவே தீட்சை வாங்கி இருந்தீங்கன்னா அல்லது சூட்சும தீட்சை வாங்கப்பட்டிருந்ததுன்னா, ஆக்னேய துரியம் அடிக்கடி இயங்கிக் கொண்டே இருக்கும். பிரம்மசிரிய நாட்கள் இருக்க இருக்க இருக்க, நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, முடிந்திட்டு வைத்து முயங்கில் ஓராண்டில் கிடைக்கும் மகிமாவதாகுமே லகிமாவதுவா அதுவாகும் என்று திருமூலர் எழுதியிருப்பார். ஏன்னா முடிஞ்சிட்டு வச்சு ஆற்றல் விரயம் பண்ணாம ஒரு வருஷம் ஒரு சித்து கிடைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது, முடிஞ்சிட்டு வச்சு இன்னொரு நாள் போகையில் இன்னொரு வகையான சித்து கிடைக்க ஆரம்பிக்கலாம். இந்த சித்துக்கள் அப்படிங்கிற விஷயமே யோசிச்சு பாருங்க, காத்துல பறக்க முடியும், அதுல பண்ண முடியும், இதுல பண்ண முடியும், அதெல்லாம் எப்ப முழுமையாக வெளிப்பட்டு வரும்னா, வெளி உலகத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் உங்களோடு பேசணும் என்றால் டக்குன்னு ஒரு மொபைல் எடுக்கிறோம், ஒரு வீடியோ போடுறோம், யூடியூப் இருக்கு, பேசி முடிச்சிடும். நான் உங்கள் முன்னால வந்து பேசிட்டு இருக்கேன், கரெக்டா, உங்கள் முன்னாடி தோன்றி பேசிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அப்போ இறைவனர்களால் கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த ஃபெசிலிட்டி பயன்படுத்தி நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன். இப்போ நான் அட்டமா சித்து வச்சு உங்க முன்னாடி வந்து தோன்றணும் அப்படின்னு தனியா ஒரு முயற்சி செஞ்சு அந்த சித்தை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதாவது சித்து அப்படிங்கிறது தானாக நம்ம எதுல அதிக முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோமோ அது வந்து நமக்கு கைவல்யமாகி வரும். நம்ம அதுக்கு முயற்சியை பண்ணலையே, இப்போ உங்ககிட்ட வரணும்னா அதுக்கான பாதை வந்து உங்ககிட்ட வந்துட்டே ஆச்சுங்களா. அப்ப அதுக்கு நான் முயற்சி பண்ண போறது இல்லை, எனக்கு அப்ப அந்த விதத்துல சித்துக்கள் உருவாகாது. புரியுதுங்களா? அப்போ நான் என்னத்துல கவனிச்சுட்டு இருக்கேன், நீங்க எதுல கவனிச்சுட்டு இருக்கீங்க ஆச்சுங்களா, அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டே வரும். அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டே வர்றத வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அது சித்து போல தெரியும். ஆனா நம்ம ஆற்றல் முழுமையா அதுலயே இருக்கிறதுனால நமக்கு அது இயல்பாக மாறிடும். அது வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது அது அவர் அந்த சித்து இந்த சித்து அப்படின்னு ஒரு உடல் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா கூட அது கூட உங்களுக்கு வந்து காய சித்தி ஆயிரும். எல்லாமே சித்து தான், எல்லாமே சித்தி தான். சித்தினா என்ன? கிடைச்சிருச்சு ஆச்சுங்களா, உங்களால அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம்தான். அதுதான் திருமூலர் மிக மிக தெளிவாக மிக மிக அழகா ஒரே ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்த முதலைந்தும் தன் வழிதான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ அப்படின்னு இருப்பாரு. சத்தம் அதாவது கேட்கறது பாக்குறது எல்லாவற்றையுமே வெளியில் விரயம் செய்யாது, தன் வழியில் தனக்குள்ளாக ஒடுங்கி இருக்கும் போது அது சித்தா மாறாம வேற எதா தான்ப்பா மாறும், சித்தா தானே மாறும். அதனால சித்த தேடி ஓட வேண்டியது இல்ல. பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும், அது முக்கியம். தவத்தில் இருக்கணும், அது முக்கியம். இதுதான் முக்கியம், இதுதான் எசன்டியல், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுலதான் நாளடைவில் உங்களுடைய
கர்ம வினைகளுக்கு தகுந்தார் போல சித்துக்கள் மாதிரி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அன்பான சகோதரரே, அதை நோக்கி போக வேண்டிய எங்கிதை எதை நோக்கியுமே போக வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள நிலைக்கணும், உங்களுக்குள்ள நிலைக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், நான் பிரம்மச்சரியத்தில் பயணிக்கிறேன். எனக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாம் எல்லாம் வல்ல ஈசன் எனக்கு கொடுப்பார். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால், எங்கள் குடும்பத்தை நினைத்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் எனது பெற்றோர் இருவருமே படிக்கவில்லை. பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் கூட அவங்களுக்கு தெரியவில்லை. அப்பா வேலைக்கு சென்று வந்து அம்மாவிடம் பணம் கொடுப்பார், அவ்வளவுதான் தெரியும். எங்க அம்மா தான் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுவார். இப்போது அம்மாவுக்கும் வயது ஆகி கொண்டு வருகிறது, குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை. அண்ணாவிற்கு 36 வயது ஆகிறது, இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. பெண்ணை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெண்ணை பார்க்க போவதற்கு அண்ணாவை அழைத்தால் வரமாட்டேன் என்கிறார். நீங்களே பாருங்கள் என்று சொல்கிறார். ஏதாவது கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வருவதில்லை. இப்படி எந்த ஒரு நல்ல காரியமும் எங்கள் வீட்டில் நடப்பதில்லை. எங்க அம்மாவிற்கு இறை பக்தி அதிகம். அப்படி இருந்தும் எந்த கடவுளும் கை கொடுக்கவில்லை. எங்கள் குலதெய்வம் யார் என்று கூட தெரியவில்லை. அண்ணாவுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும். பிறகு எனக்கு அப்புறம் தம்பியும் இருக்கிறான். எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பது ஏன் என் மனசுக்கு மட்டும் தெரிய வேண்டும்? நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இறைவன் எனக்கு மட்டுமே உணர்த்துகிறாரா என்று புரியவில்லை. இதையெல்லாம் நினைத்து எனக்கு கண்ணீர் தான் வருகிறது அண்ணா. எங்கள் குலதெய்வம் யாரு என்று தெரிவதற்கு அதிகாலை 4 மணிக்கு விளக்கு ஏற்றி வைத்து 48 நாட்கள் எல்லாம் இறைவனிடம் வேண்டினால் விடை கிடைக்குமா ஐயா? எனக்கு வேறு யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. உங்கள் குலத்தின் தெய்வம் உங்களுக்குள்ளாக உயிரணுக்களாக பிரம்மச்சரிய ஆற்றலாக இருக்கிறது. ஈசன் தான் உங்களுடைய குலத்தின் தெய்வம். சரிங்களா? ஈசனே தான் உங்கள் குலதெய்வம். அதை நோக்கி எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. நீங்க அந்த ஒரு வலைகளிலிருந்து விடுபட்ட மனிதர், சுதந்திர மனிதர். ஈசனே உங்கள் குலதெய்வம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். முடிஞ்சுதான், தேட வேண்டியதில்லை, வெளியில தேடாதீங்க. அடுத்தது, உங்கள் அண்ணா, உங்கள் தாய், உங்கள் தந்தை, உங்கள் தம்பி, அவர்கள் அவரவர்கள் கர்ம வினைக்கு தகுந்தாற் போல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கவலையும் இல்லாமல். ஆச்சுங்களா? நீங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணிகளையும் நீங்க உங்களை எந்த விதத்துல பாசிட்டிவா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த விதத்துல பிரம்மச்சரியமும் உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. நீங்க இந்த வீடியோ சேனல் பாக்குறீங்க, வந்துட்டு இருக்கீங்க, நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு வரீங்க. உங்களுடைய அண்ணனும் நிறைய பெண்களை எல்லாம் பார்த்துட்டு அது செட் ஆகாம அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்கார். அவரும் ஒரு நல்ல வழியில் மாறிட்டார். நீங்களும் உங்களுக்கு பிரம்மச்சரியத்தை பற்றி உணர்த்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக தம்பியும் இருக்கிறதா சொல்றீங்க. இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க, ஈசனிடம் அர்ப்பணிச்சிருங்க. உங்கள் சுயத்தில் நினைச்சிட்டு எடுத்துட்டு வாங்க. உங்களிடம் நிறைய பொருளாதார வசதி இருக்கு, குடும்பத்தில் அபரிமிதமான பணம், எனக்கு வந்து பல ஏக்கர் தோட்டம், மாசம் சில லட்சங்கள் வருமானம், அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா நீங்க தாராளமாக திருமணம் செய்து கொண்டு அதற்கெல்லாம் ஒரு வாரிசை உருவாக்கி வைத்து விட்டு நீங்கள் கண்ணை மூடும் போது நீங்கள் போனதும் அதை கவனிச்சுக்கிறதுக்கு யாராச்சும் இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு தேவை வேண்டும் அப்படின்னா பண்ணிட்டு சந்தோஷமா இருங்களேன். இல்லைன்னா இருக்கவே ஈசன் இருக்காரு கூட, அவரோடு நிலைங்க. உங்களுக்குள்ள இருக்கும் உயிரணுக்களே உங்கள் வாரிசு தானே. நீங்க ஒழுக்கத்துல நிலைச்சு பிரம்மச்சரியத்துல நிலைச்சு உங்களுக்குள்ள கவனிச்சுட்டு வாங்க. வெளி உலகத்துல நீங்க அண்ணாவை மாத்தணுமோ, தம்பியை மாத்தணுமோ, அப்பாவை மாத்தணுமோ இதெல்லாம் நீங்க பண்ணவே வேண்டியதில்லை. உங்களை மாத்துங்க, உங்களுக்குள்ள நிலை பெற முயற்சி பண்ணுங்க. இவ்வளவே தான், ரொம்ப சிம்பிளு. மனதானது ஒரே நிமிஷத்தில் ஆயிரக்கணக்கான விஷயங்களை நினைத்து கற்பனையும் கவலையும் பட்டு நம்மை பலவீனத்துக்கும் எடுத்துட்டு போயிடும். அதே மனசானது நமக்கு முத்திரை பதித்தல் போல, தவங்கள் போல, வசிய மந்திரங்கள் போல எல்லாற்றையும் பயன்படுத்தும் போது உங்கள் ஆற்றலை நீங்கள் சரியான வகையில பயன்படுத்தி உங்களை மேம்படுத்துறதும் இல்லாமல் உங்க குடும்பத்தையும் தானாகவே மேம்பட்டு வரும் எல்லாமே. ஆச்சுங்களா? தயவு செஞ்சு பயிற்சி முறைகளிலும் வசிய மந்திரங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மாற்றம் அபரிமிதமா வர ஆரம்பிக்கும். நீங்க பிரம்மச்சரிய யோகியா இருக்கீங்க. சோ வசிய பயிற்சிகள் நம்முடைய மாடர்ன் செலிபசி கேட்டகரியில் இருக்கும். தயவு செஞ்சு அதுக்குள்ள போய் அதை உங்கள் வாழ்விற்கு பயன்படும் வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. வருத்தப்படாதீர்கள், அதனால் ஆகப்போவது எதுவும் இல்லை. இருப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை எத்தனை பேர் திருமணமாகி சீரழிந்து கொண்டு இதுல இருந்து எப்படா வெளியில வர்றதுன்னு தவிச்சு நமக்கு மெயில் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி வர்றது, அடுத்தடுத்த கேள்விகள் பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு சகோதரர் கேட்டிருக்கிறார். சோ நம்ம அடுத்த கேள்விகள்ல நம்ம அதுக்கான பதிலும் வருவோம். சரிங்களா? என்ன இருக்கோ இருக்கிறதுல நிலைச்சு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கி அதுலதான் சந்தோஷம்ட்டு ஓடாதீர்கள். அவங்களுக்கு அது நடக்கணும், இவங்களுக்கு இது நடக்கணும், இதெல்லாம் நம்முடைய கற்பனை தான். இறைவனிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள். குலதெய்வத்தை நோக்கி ஓட வேண்டியதில்லை. குலதெய்வம் உங்களுக்குள்ளாகவே இறைவனை வச்சுட்டு போயிட்டு அங்கே எங்கேயும் வெளியில ஓட வேண்டியதில்லை. அப்புறம் நீங்க பார்க்கும் எல்லாமே இறைவனாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பார்க்கிற கோயில் எல்லாமே குலதெய்வம் தான், நமக்குள்ளே இருக்கிறதே ஈசன் தான். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
ஹாய் பிரகாசண்ணா, சகோதரர் பெயர் குறிப்பிட்டிருக்காரு, நான் படிக்கல. 44 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகவில்லை. லிவிங் அலோன் வித் மை ஃபாதர். ஐ ஹாவ் நோ ஸ்டெடி ஜாப் அண்ட் இன்கம் ஆஃப்டர் மை எஜுகேஷன். மோர் ஓவர், மை ஃபாதர் ஆஸ்க் மீ டு மேரி அ கேர்ள். ஐ எம் ஹிஸ் ஒன்லி சன். ஐ கேனாட் ஃபாலோ பிரம்மச்சரியா டில் நவ் டியூ டு மை அடிக்ஷன்ஸ். மை பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் வெரி கன்னிங் அண்ட் அப்பியர் டு பி வெரி கைண்ட், பட் தே ஆர் எகென்ஸ்ட் மீ. ஐ எம் சிங்கிள் பர்சன் அண்ட் மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் இன் குரூப்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் மீ. ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்டு, ஒரீடு அண்ட் ஃபியர்ஃபுல். ப்ளீஸ் அட்வைஸ் மீ வாட் டு டூ. ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் மை இமெயில். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நான் ஸ்கிப்பெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஏதாவது இமெயில் ஸ்பேமுக்கு போயிடும், ரிப்ளை ஒருவேளை பண்ணலைன்னா எனக்கு திரும்பவும் பண்ணிடுங்க. 24 மணி நேரத்தில் ரிப்ளை வரலைன்னா. நீங்கள் 44 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகவில்லை, இன்னும் நிலையான வேலை வாய்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, திரும்பவும் போய் ஒரு பெரிய சுழலுக்குள்ளாக சிக்கி ஒரு 20-30 வருடத்தை வீணடித்து கொள்ள வேண்டும்னா அது நீங்கள் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு போகலாம். ஆச்சுங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கணும் இந்நேரத்தில். 44 வயசு அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா முடிந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் 60% கிட்ட கடந்துட்டோம் இப்போதைய சூழ்நிலையில். ஸோ இப்போ நீங்கள் இதுவரையில் நீங்கள் திருமணம் செய்யாமலாம் இல்லை, நீங்கள் திருமணமெல்லாம் செஞ்சிட்டீங்க. திருமணம் செய்ய இதுவரையில் ஆற்றல் வரையும் பண்ணிட்டு இருக்கிற திருமணம் செஞ்ச மனிதராகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி பெண் இல்லை, உங்களை சுற்றி ஆற்றல், நீங்கள் தானே போய் ஆற்றல் வரையும் பண்ணி ஆற்றல் வரையும் செஞ்சுட்டு தனிக்கட்டையாக இருந்தால் மரியாதையே இருக்காது சமுதாயத்தில். சரிங்களா? எல்லோரும் நம்மளை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிற முயற்சி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வலிமை அடையணும்னா பிரம்மச்சரியம் தவிர்த்து வேற பாதையே இல்லை. சரிங்களா? சரியான பாதையில் தான் வந்திருக்கீங்க. இனி நீங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சிட்டு இருங்க. பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் உங்களுடைய மனைவி உங்களுடைய ஆகணி சக்கரத்தில் இருக்காங்க, உங்களுடைய காதலி உங்களுடைய ஆகணி துரிய மனோன்மணிய சக்கரங்களை முத்துரியங்கள். நமக்குள்ளேயே நம்முடைய மனைவி, நம்முடைய வாழ்க்கை துணை, நம்ம எவ்வளவு அர்ஜஸ் வரட்டும், ஒரு விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு மேலை துவாரங்களை கவனிச்சிங்கன்னா நம்முடைய மனைவி நம்முடைய வாழ்க்கை துணை நம்ம கிட்ட பிரிக்கவே முடியாத சொத்து, நம்முடைய ஆற்றலை எல்லாம் மேலே கொண்டு வந்து அவ்வளோ இன்பத்தை கொடுப்பா. ஆச்சுங்களா? அதுக்கு தானே அத்தனை பயிற்சிகளை போட்டு வச்சிருக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க, வெளியில தேடாதீங்க இன்பத்தை. ஆச்சுங்களா? சுற்றத்தார்கள் எல்லோரும் உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா நீங்க உங்களை கண்ட்ரோலா வச்சுக்காததான் காரணம். இப்ப சரியான இடத்துக்கு சரியான பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க, இனி உங்களை மேம்படுத்திக்கோங்க. ஆச்சுங்களா? வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருக்காதீங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, இவங்க வந்து. நீங்க உங்களை வலிமைப்படுத்தும் போது உங்களுக்குள்ளாக சிவம் நிலைக்க 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 சிவத்தை சுற்றி எல்லாம் வர ஆரம்பிச்சோம். ஆச்சுங்களா? நீங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போக மாட்டீங்க, அவங்க எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க. ஒரு குடும்பத்தை நடத்தி எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து ஒரு ஆண் மகன் குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றையும் தாண்டி வந்து உங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை வலிமையை இழந்து வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு 3 மண்டல பிரம்மச்சரியத்தை கடந்து வாங்க, உங்களுக்கு எல்லாமே மாற்றமாக ஆரம்பிச்சிடும். முழு சுதந்திரமான மனிதனாக இருப்பீங்க, உங்களுக்கு தானாகவே சமுதாயத்தில் மரியாதை வர ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனா எனக்கு திருமணம் முடிந்து 2 வருடங்கள் ஆகிறது, உங்களுடைய காணொலியை 20 நாட்களாகத்தான் பார்க்கிறேன், 3வது நாள் சுய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், திருமணத்துக்கு பிறகு எப்படி சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும்? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க எளிமையா பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வரலாம். உங்களுக்கு வந்து இந்த மயக்கத்திலிருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. அவள் அந்த இன்போ இந்த இன்போ அதுல தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திருமணத்துக்குள்ள அந்த இன்பத்துக்குள்ள பெருசா ஒண்ணு இல்லைன்னு நீங்க அனுபவப்பட்டு அதுல எல்லாமே பார்த்துட்டீங்க. அச்சா, அதனால உங்களால எளிமையா பல நாட்கள் பிரம்மச்சரியம் கடந்து வந்துட முடியும். நீங்க வந்து ஆற்றல் விரயம் திருமணத்துக்கு பிறகு எப்படி உஷாராக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்து விடாபோகம் மற்றும் விந்துஜயம் பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும். பயன்படுத்திக்கோங்க. எக்காரணம் கொண்டும் ஆற்றல் விரயத்துக்குள்ள சிக்காத அளவுல நீங்க தான் மாஸ்டரி ஆகணும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் உடலை உங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், அதே மாதிரி உங்கள் உயிரையும் உங்கள் கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வந்துக்கணும். அதுக்குத்தான் பயிற்சிகள் எதுக்காக யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து முன்னோர்கள் வந்து 1000-1000 ஆண்டுகள் அனுபவங்களை திரட்டி நமக்காக பாடல்களையும் அதுலயும் சொல்லி வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எங்களுடைய அனுபவம் அப்பா, நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு. இப்ப நம்ம கல்வி முறைகள்ல அது எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு வணிகம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே முக்கியத்துவப்படுத்தப்பட்டு வந்துருச்சுங்கிறதுனால அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டாச்சு. இப்ப நம்ம வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்து பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது அதுல நீங்க மாஸ்டர் ஆகணும், மாஸ்டரி ஆகணும். அப்போ இது வந்து மாத்திரை போட்டா உடனே சரியாகிற விஷயம் இல்லை, உள்ளார்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சி வரணும். அதுக்கு ஒரு மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம்ட்டு ஒரு 48 நாள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கே தெரியும்.
ஆச்சுங்களா. அதுக்கு இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு அப்படியே வரும்போது நீங்க உஷாரா இருப்பீங்க. நம்ம சகோதரர் நைட்ல பெட்ரீம்ஸ் வரும்போது கூட உஷாராகி பெட்ரீம்ஸ் வருது வரப்போகுதுன்னு உடம்பு உணர்த்தி, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது கூட உணர்த்தி எழுப்பி பயிற்சி செஞ்சுட்டு படுக்க வச்சிடப்போ பெட்ரீம்ஸ கூட விரையும் செய்ய விடாமல் உடல் பார்த்துக்கொள்ளும், உயிரும் பார்த்துக்கொள்ளும், நமக்குள்ளாக இருக்கும் ஈசன் பார்த்து கொள்ளுவார். அப்ப கான்சன்ட்ரேஷனா வாழ்க்கை துணையோடு ஆற்றல் விரையும் சூழல் வந்தா கூட நீங்க அதுல உஷாராக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சில பயிற்சிகள் இருக்கு. வஜ்ரோலி முத்திரை பயிற்சி இருக்கு, இந்துவிடா போகம்னு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், விதிஜெயம் பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்கிறோம். சோ ரோடு போடுவதற்கான விஷயம் கொடுத்துருக்கோம், அதை வச்சு ரோடு நீங்க எப்படி போட்டுக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பயன்படுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்காகத்தானே இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, 56 நாள் கடந்துட்டேன், இப்ப நான் வந்து அடல்ட் விஷயங்கள் எல்லாம் பார்த்தா என்ன ஆயிரும்னா உடலுக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆபாச விஷயங்களை இந்த சமயங்கள்ல போய் பிரம்மசரி நாட்கள் அதிகமா இருக்கும்போது போய் பார்த்தீங்கன்னா அது மலை உச்சியிலிருந்து 2 ஸ்டெப் வச்சு எப்படிங்கண்ணா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆச்சுங்களா. வெளியிலேயே வர முடியாது. 2 நாள் 3 நாள் நீங்க நம்ம பேசினதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும்ல, 56 நாள் கடந்ததுக்காக சாதாரணமா நீங்க கடந்து வந்திருக்க மாட்டீங்க. எவ்வளவோ பிரம்மச்சரி விஷயங்களை கேட்டு, எவ்வளவோ நாலேஜை உடல்ல புகுத்தி, எவ்வளவோ உடல் செல்களுக்கெல்லாம் ஒரு அறிவு கொடுத்து 55 நாள் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ நான் போய் ஒரு ஆபாச படம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஆபாச விஷய உடல் உறுப்புகள் எல்லாம் எழுச்சி அடைஞ்சிடும். ஏன்னா பல 1000 தலைமுறையாக இனப்பெருக்கு செயல்பாடுகள் ஈடுபட்டு வந்து இந்த உடம்பு தானே, அந்த பழக்க தோஷம் இருக்குல்ல, டக்குன்னு விரையும் செய்யறதுக்கு ரெடி ஆகும். ஆனா மனசு தடுக்கும், ஓ ஐயோ இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கிற அதெல்லாம் தவறுன்னு தடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா 2 நாள் 3 நாள் டே அண்ட் நைட்டு நீங்க உறக்கமே வராம தவிச்சு 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 56, 57, 58, 59 நாள் ஆற்றல் விரயத்தில் சிக்கிடுவீங்க ஆச்சுங்களா. அப்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது, போயிருவீங்க. ஏன்னா இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும், வருமும் காத்துக்கிட்டான். வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால அது பார்க்கலாம்னு தோணுது. புஷார என்ன பண்ணணும், இந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். அடுத்து அந்த எண்ணங்கள் வரும்போது புறக்கணிக்க பழகணும். சோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை சரியா நீங்க கொண்டுட்டு வரணும், எடுத்துட்டு வரணும். பிராக்டிக்கலா செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையுமே மொபைல் போன் மூலமா செஞ்சிடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் ஆபாசத்தை பார்த்துட்டு இறங்காதீங்க ஆச்சுங்களா. நீங்க சாதாரணமா ஒரு பெண்ணின் உடல் உறுப்பை நீங்க நேரில் போய் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. மொபைல பாத்தீங்கன்னா அது அடுத்த பெண்ணுடைய விஷயம் தானே, அது எவ்வளவு கேவலமான விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 4 பேர் முன்னாடி செய்ய முடியாத எந்த விஷயத்தையும் நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் தந்தை முன்னாலேயோ யாரு முன்னாலேயுமே நீங்க அதெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அது இயற்கையில அதெல்லாம் தடை, இயற்கையிலேயே அதெல்லாம் நம்மளால வேண்டான்னு விளக்கப்பட்ட விஷயம். ஆனா நாம் கெட்டு போவதற்காக சில வாய்ப்பு இருக்குன்னு அதை பயன்படுத்தி போய் கெட்டு போயிடாதீங்க அன்பான சகோதரரே. 50 நாள் கிடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நம்ம சகோதரர்கள் 48 நாள் தாண்டி கூட்டிட்டு வந்துடணுங்கிறக்காகத்தானே நம்ம 10-11 சேலஞ்சு போட்டு 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 வருஷ கணக்குல கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறோம். நீங்க 50 நாள் 60 நாள் கடந்துட்டு இதை பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா விடிய விடிய ராமாயணம் கேட்டு காலையில எந்திரிச்சோன்னே சீதையும் ராமனும் யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு மலையுச்சியிலிருந்து குதிக்காதீர்கள், கஷ்டமாயிரும். ஆனா பிரம்மச்சரியத்தில் பயிற்சிகளோடு இணைஞ்சு நீங்க வந்துட்டு இருந்தீங்கன்னா அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நான் எனக்கு ஒரு சிறிய யோசனைகள் இருக்கு. நம்முடைய பிரம்மச்சரிய சேலஞ்ச் வந்து தமிழ் மொழியில நான் போட்டுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு எந்த எந்த மொழிகளில் மொழிகள் உங்களுக்கு வந்து தெரியும்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு என்ன மொழி தெரியும், அந்த மொழியில தற்காலத்துல இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம வந்து செலிபசி சேலஞ்சஸ் துவங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அதன் மூலமா உங்களுடைய மொழிகளில் ஒரு சின்ன ஒரு செலிபசி சேலஞ்ச் ஆயிடும் துவங்கி உங்களோடு நான் நேரடியாக அந்தந்த மொழிகளிலும் பேசணும்னு, அது அதன் மூலமா அந்த மொழியில் இருக்கும் உயிர் நம்ம கோடிக்கணக்கான மக்களை சென்று சேரணுங்கிறதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை. ஆனா கோடிக்கணக்கான மக்கள் அதில் இருக்கும் ஒரு 100 பேருக்கு இது தேவைப்படலாம், அவங்களுக்கு இது போய் சேருங்கிறதுனால உங்களுக்கு தெரிந்த வேற மொழி. எனக்கு தெரியும் சகோதரர்கள் கேரளாவில் இருக்கிற சரத் சகோதரர் இருக்காங்க, வேற வேற மாநிலங்கள்ல வேற வேற மொழிகள் தெரிந்த சகோதரர்கள் ஃபாலோ பண்றீங்க. உங்களுக்கு தமிழ் மொழியை தவிர்த்து வேற எந்த மொழி தெரியும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அதை நம்ம வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து அந்த மொழிகளிலுமே வந்து நம்ம சேலஞ்சஸை வேறு வேறு ஃபார்மெட்டுகள்ல ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் அப்படியே நடக்கட்டும். அவங்க அந்த மொழியில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக போகும்போது தாய்மொழியில் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது அது அவர்கள் உள்ளார்ந்து புரிந்து கொள்ள எளிமையாக இருக்கும். அதனால கமெண்ட்ஸில் போடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் செலிபசி@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. எல்லாம் கமெண்ட்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்முடைய இணையதளத்தில்
பயிற்சிகள் எல்லாமே இருக்கு. பயிற்சிகளை கலந்துக்கோணுங்கன்னா எல்லா வீடியோலையுமே செலிபசி டாட் இன் நம்ம போட்டிருப்போம். நம்மளுடைய இணையதளத்துக்குள்ள வந்துட்டாலே பயிற்சிகள் எப்படி கலந்துக்கலான் இருக்கும். ஸோ நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. நீங்க உங்களுக்காக முயற்சி பண்ணாமட்டா அப்புறம் யாரு முயற்சி பண்ணுவா? பெற்ற தாயே கூட குழந்தை சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பாடு ஊட்ட முடியும் ஆச்சுங்களா. யாருமே நான் பெற்ற தாய் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு வயிறா நம்புவோம். அந்த மாதிரி நம்ம பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறோம், எல்லாம் பேசிட்டே இருக்கிறோங்கிறதுனாலலாம் உங்களுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடாது. நீங்க பயிற்சிகள் எடுத்து நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் உங்களையும் அதில் இன்வால்வ் பண்ணி கொண்டுட்டு வந்தால் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. 40 நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. இந்த சேலஞ்ச் வந்து எனக்குமே பல்வேறு வகையில புதிய அனுபவங்கள் இருக்கு. நம்முடைய செலிபசி கம்யூனிட்டி வந்து கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா கம்யூனிட்டியாக இணைஞ்சு செயல்படுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது. அதுக்கான வேலைகள் வேகமா நடந்துட்டு இருக்கு, விரைவில் அறிவிக்க போறோம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் மேக்சிமம் விரைவில் அனுப்பிடுங்க. ஏனென்றால் 48 நாட்கள் கடந்த பிறகு எனக்கு வேறு சில வகை வேறு சில மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை வேறு நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தையே வேறு பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும்னு ஒரு யோசனைகள் இருக்கு. அந்த செலிபசி கம்யூனிட்டியை கம்யூனிட்டியாகவே மாற்றி எடுத்துட்டு போறக்கு. ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களை, மீண்டும் நாளை வீடியோவில் சந்திக்கலாம்.